வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 44,127 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 15 திட்டங்களுக்கு ஒப்புதல். நீரேற்று, புனல்மில் திட்டங்கள், சிறுபுனல் மின் திட்டங்கள் உள்ளிட்ட 3 கொள்கைகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. 25 கோடி ரூபாய் முதலீட்டிற்காக 15 முதலீட்டு திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதல் தந்திருக்கிறது. தமிழகத்தில் புதிய முதலீடுகள் மூலம் சுமார் 24,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ 24,700 நபர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்கல்வியில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு உயர்ந்து நிற்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டங்களால் மாணவர்கள் புதிய உச்சத்தை எட்டுவார்கள் என நம்பிக்கை. சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்து புறக்கணிப்பு. காங்கிரஸ், மதிமுக, விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக IAS அதிகாரி SK பிரபாகர் நியமனம். தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் RN ரவி உத்தரவு. தமிழ்நாடு அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்த எந்தவொரு கருத்துருவும் அரசிடம் இல்லை. பேருந்து கட்டணம் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி புகார் தெரிவித்த நிலையில் போக்குவரத்து துறை மறுப்பு. இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதனை கைது செய்தது பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ். நிதி நிறுவனம் மூலமாக 525 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. தொடர்பாக தேவநாதனிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. திருச்சியில் நடந்த விசாரணைக்கு பிறகு சென்னை அழைத்து வரப்பட்டார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். 7 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரிய நிலையில் 4 நாட்கள் காவல் வழங்கி நீதிபதி உத்தரவு. வன்ருட்டி ரவுடி அசோக்குமாரின் வங்கிக் கணக்கிற்கு 2.5 கோடி ரூபாய் வந்ததால் வங்கி அதிகாரிகள் அதிர்ச்சி. தலைமறைவான ரவுடி அசோக்குமாரை தேடி வரும் போலீசார். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியில் வாகன சோதனையில் சிக்கிய 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகள். கீழக்கரையைச் சேர்ந்த சேகு சாதிக் சாதிக் அலியை கைது செய்த மதுரை வருவாய்த்துறை புலனாய்வு அதிகாரிகள். மக்களுக்கு நல்லது செய்யாமல் நெல்லை மாநகராட்சியில் கவுன்சிலர்கள் சண்டை போடுவதாக சசிகலா குற்றச்சாட்டு. திமுக அரசு செய்யும் தவறுகளை எடுத்துக்காட்டி மக்களுக்காக குரல் கொடுத்து வருவதாகவும் பேச்சு. சொல்றது இந்த மக்களுக்காக தான் சொல்றேன். ஒழுங்கா செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது அரசாங்கம் உதவி செய்யணும். ஆனா எந்த உதவியும் செய்யாம அவங்க கிட்டேந்து பணத்தை பறிக்கிற வேலைய இந்த அரசாங்கம் செய்யுது. அதை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா? மேல்முறையீட்டு வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாளை மறுநாள் கொண்டாட்டம்.
பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சேலம் கன்னியாகுமரியில் ரயில்வே போலீசார் தீவிர சோதனை. சுதந்திர தினத்தன்று மதுபானம் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. இரு சமூகத்திற்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு, யூடியூபர் சவுக்கு சங்கரை ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை மாவட்ட நீதிமன்றம் அனுமதி. பெரும்பான்மையுடன் இருந்த பாஜக அரசு மைனாரிட்டி அரசாக மாறியதற்கு காரணமே அண்ணாமலை போன்ற தலைவர்கள்தான். பாஜகவிடம் சீட் கேட்கும் நிலை அதிமுகவிற்கு இல்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காட்டம். கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் கோலாகலமாக நடைபெற்ற விமான பயிற்சி நிறைவு நிகழ்ச்சி, கண்கவர் சாகசங்களை செய்து அசத்திய 10 நாடுகளைச் சேர்ந்த 67 போர் விமானங்கள். தேனி மாவட்டம் போடி அருகே காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், கயிறு கட்டி பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள். மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 35,000 கன அடியாக திறக்கப்பட்ட நிலையில் 30 கன அடியாக குறைப்பு, அணைக்கு நீர்வரத்து குறைந்ததை அடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. தேனி, திண்டுக்கல், ஈரோடு, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை 152 கோடியை எட்டும், மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அறிவிப்பு. புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் MBBS பயிலும் மாணவர்களின் முழு கல்வி செலவை அரசே ஏற்கும், புதுச்சேரி சட்டப்பேரவையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தில் 5 நாட்கள் மாலை நேரங்களில் சிறுதானிய சிற்றுண்டி வழங்கப்படும், சட்டப்பேரவையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. செபி தலைவர் பதவி விலக வலியுறுத்தி ஆகஸ்ட் 22 நாடு தழுவிய போராட்டம், பங்குச்சந்தை மோசடி விவகாரத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அறிவிப்பு. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம் தலைவிரித்தாடுகிறது. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. சுதந்திர தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீரில் 750 மீட்டர் நீளம் கொண்ட தேசிய கொடியை ஏந்திச் சென்ற மாணவர்கள், செனாப் ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள உலகின் மிக உயரமான ரயில்வே மேம்பாலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்பு. நுகர்வோரை ஏமாற்றும் வகையில் விளம்பரம் செய்த வழக்கில் பதஞ்சலி நிறுவனத்திற்கு மன்னிப்பு, எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகளை செய்யக்கூடாது என பாபா ராம்தேவுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. செவ்வாய் கிரகத்தில் ஏரி உள்ளிட்ட திரவ நீர்த்தேக்கம் இருப்பது கண்டுபிடிப்பு, நாசாவின் இன்செட் லேண்டரால் நடத்தப்பட்ட ஆய்வில் தகவல்.
வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது கொலை வழக்கு பதிவு. டாக்கா நீதிமன்ற நீதிபதி ராஜேஷ் சௌத்ரி முன்பு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல். இந்திய பாரா பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத் ஒலிம்பிக் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்க 18 மாதங்களுக்கு தடை. விதிமுறைகளை மீறியதாலும் எங்கிருக்கிறார் என்ற தகவல் தெரிவிக்காததாலும் தடை விதிப்பு. வளர்த்து விடுவதை சொல்லிக் காட்டும் ஆள் நான் இல்லை, சிவகார்த்திகேயன் பேச்சால் தனுஷ் ரசிகர்கள் ஆவேசம். யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, இங்க பாருங்க இவங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அது நீங்க கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து இதை கரெக்டா யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை ஜான்வி கபூர் சுவாமி தரிசனம். தாயார் ஸ்ரீதேவியின் பிறந்த நாளை முன்னிட்டு காதலர் ஷிகர் பகாரியாவுடன் வழிபாடு.